பூனம், உனக்கு ஒண்ணும் ஆகலையே. டேய் மாடு சத்தறாய், நீ விடுடா பூனம், பூனம் ஓடிரு. நீங்களா? நீங்களா? சார் ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க, பின்னாடி என்ன துரத்திட்டு வராங்க. சார் நீங்க மாட்டேன்னு சொன்னா என் வாழ்க்கை போயிடும். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க சார். இந்த பொண்ணு தான நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்த்தோம். ஆமா சோக், சிவல தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். ஏய் நீ வா வா வாங்கறல. டேய் அத ஒரு கா பறா வாடா. ஏய் இங்கடி போ ஆடி. ஏய் அசோக் சாவடிங்கடா அவனே. ஏய் அசோக் உங்கள எவண்டா ராம்? நான் ராம். நீதான் பூனத்தை கடத்தினதா? நீங்க வண்டியை திருப்புங்க, நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிடலாம். பூனம் நம்மளே தேடி கண்டுபிடிச்சிடலாம் அசோக். அவ இங்கதான் இருக்கிறான்னு தெரிஞ்சிச்சு. மறுபடியும் நம்ம தேடினோம்னா கண்டிப்பா கிடைச்சிருவா. அதுக்காக விதியை நானும் சொல்றேன், அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு போலீஸ்ல நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா போலீஸ் பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு புரியல. புரிஞ்சிருச்சு அசோக், நீங்க முதல்ல வண்டியை திருப்புங்க. ரொம்ப தாகமா இருக்கு. அங்க ஒரு எள்ளி கடை இருக்கு, அங்க நம்ம எள்ளி சாப்பிடலாமா? யாரு? என்ன வேணும்? ஜெயராஜம் சாப்பிடலாம். எவ்வளோ? 500 ரூபா. அலம்பு. Yeah.
சொல்லுங்க. அசோக் எங்க? What do you mean, Vidya? நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. நீங்க அசோக் இல்லைன்னு எனக்கு தெரியும், நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் தெரிஞ்சுக்க வேண்டியது அசோக் இப்ப எங்க இருக்கிறாருன்னு தான். நிஜமாவே நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியல விதியா. நான் தான் அசோக். ஸ்டாப் இட் கௌதம், இது அசிங்கமான விஷயம். உங்களுக்கு ஏது உரைக்க மாட்டேது. கௌதமா? உங்க பேரு கௌதம், உங்களுக்கு அது தெரியுமா தெரியாதான்றது எனக்கு தெரியாது. ஆனா நீங்க அசோக் இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு திரும்ப திரும்ப நீங்க தான் அசோக்னு நிரூபிக்க ட்ரை பண்ணாதீங்க. சொல்லுங்க, அசோக் எங்க? அசோக் எப்படி நிப்பாரு, எப்படி நடப்பாரு, எப்படி பேசுவாரு, எந்த நேரத்துல என்ன நினைப்பாரு, எந்த சந்தர்ப்பத்துல எப்படி நடந்துப்பாருன்னு இன்ச் பை இன்ச் அக்கு வேற ஆணி வேற அது எனக்கு தெரியும். நான் சொல்றது கொஞ்சம் ஸ்டாப் இட் கௌதம். வர வழியில எள்ளு கடையில நிறுத்திட்டு பக்கத்து கடையில நீங்க போய் சாக்லேட் வாங்குறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? அந்த கடையில போய் சில்ற மாத்த போனேன்னு சொன்னீங்க, எதுக்கு இந்த மூடு மந்திரம், யாரு ஏமாத்துறதுக்கு இந்த வேஷம்? அங்க வாங்கின சாக்லேட்டை இங்க நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா யோசிக்காம அதை நான் சாப்பிடுவேனா? சாப்பிட்டதும் எனக்கு என்ன ஆகும் கௌதம்? மயக்கமா என்ன விழுந்துருவேனா? சுய நினைவு இல்லாதப்பா சின்ன உங்களால அடைச்சிட முடியும்னு நினைச்சீங்களா? அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்னா மயக்கத்திலே நான் செத்து போவனே தவிர என் அசோக தவிர இன்னொருத்தனுக்கு நான் சொந்தமாகவே மாட்டேன். தாத்தாவை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, வயசானவரு, காணா போன தான் பேர, இப்படி திருடனா அயோக்கியனா கிரிமினலா திரும்பி வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அடுத்த நிமிஷமே அவரு உயிரும் போயிடும். எதுக்காக இப்படி பண்றீங்க? ஸ்டாப் இட் வித்யா. நோ நோ, எனக்கு எந்த கதையும் தெரியாது, எந்த கதையும் கேட்கறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல, புரியுதா? அப்படியா, சரி, நீங்க எதையும் தெரிஞ்சுக்க வேண்டாம். ஆனா நான் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. தயவு செஞ்சு சொல்லுங்க, அசோக் எங்க? நீங்க எதுக்காக அசோக் மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க? யாரு உங்களை அனுப்புனது? என்கிட்ட சொல்லலனால பரவாயில்ல கௌதம், சின்ன கொஞ்ச நேரத்துல போலீஸ் இங்க வந்துடும். நான் போன் பண்ணி வர சொல்லிட்டேன், தயவு செஞ்சு அவங்க கிட்டயாவது உண்மையை சொல்லுங்க. எனக்கு ஏன் அசோக் வேணும்? அவரு இடத்துல உங்களை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சுக்கன்னா அதை விட பைத்தியக்காரத்தான வேற எதுவுமே இல்ல, அதை விட கேவலமும் வேற எதுவுமே இல்ல. உலகத்துல உன்ன விட்டா வேற ஆளே கிடையாது. அப்படி இப்படின்னு உன் மாமா சொன்னா இப்ப என்னடா முடியலன்னு வந்து நிக்கிறியா? உன்னால அவரை நெருங்க கூட முடியல. வெக்கமால உனக்கு? ஏய், சொன்னா மட்டும் பொத்துக்கிட்டு வருதுல்ல, அப்ப செய்யணும், செஞ்சு காட்டணும். முன்ன நம்பி என் வாழ்க்கையே பணைய வச்சிருக்கேன். நீ இருக்கிய என்னால நம்பவே முடியல வித்யா, ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சென்னைக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அது எப்படிக்கா ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்க முடியும்? இதெல்லாம் சினிமால தான் பார்த்துருக்கோம். என்னால நம்பவே முடியலக்கா. நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் அதுதான் உண்மை. முதல்ல எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அத்தைக்கு அவங்க பிள்ளை எங்கேயோ இருக்கிறான், ஆனா நல்லா இருக்கிறான்ற நினைப்பு மட்டும்தான் எப்பவும் இருக்கும். ஆனால் அவன் ஒரு அயோக்கியனா ஹால் மாறாட்டம் பண்ணுற ஒரு தேர்ட் கிரேட் கிரிமினலா அவன் தெரிஞ்சிட்டு இருக்கான்னு சொன்னா அவங்களால நிச்சயமா அதை தாங்கிக்கவே முடியாது. ஆனா அதுக்காக சொல்லாம இருக்க முடியாது இல்லம்மா. இல்லம்மா, அவசரப்பட முடியாது. இப்ப அந்த வீடு இருக்கிற நிலைமையில அசோக் முதல்ல நல்லபடியா திரும்பி வரணும். அவர் எங்க இருக்கிறாரு, என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியல. அதை விட எனக்கு என்ன அதிர்ச்சினா தன் தம்பியோட வாழ்க்கையில தான் இப்படி விளையாடிட்டு இருக்கோன்னு கௌதம்கே அது தெரியல. நான் எடுத்ததை சொல்லும் போது கூட அவர் புடிச்சுக்கிட்ட மாதிரியும் தெரியல. நீ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதும் ஒண்ணுதான்,
இந்த குடும்பத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதும் ஒண்ணுதான். படிப்பு சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலையும் நீ உன காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத. முதல்ல உன் படிப்பை பாரு, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னடா எவ்வளவு அடிச்சு துரத்தினாலும் திரும்ப திரும்ப வந்து நிக்கிறானு உங்களுக்கு தோணல? எனக்கு வேற வழி தெரியலங்க. நானும் என்ன மாத்திக்கலான்னு எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் முடிய மாட்டேங்குதுங்க. இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, உங்களுக்கு ஏதாவது செய்ய மாட்டோமான்னு மனசுல தோணிக்கிட்டே இருக்குங்க. யாரும் யாரு பாரத்தை தூக்கி சுமக்க முடியாது வெற்றி. அப்படி இல்லைங்க, தெரிஞ்சவங்களா இருந்துட்டு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யலனா அப்புறம் அவங்க தெரிஞ்சவங்கிறதுக்கு என்னங்க இருக்கு? இங்க பாருங்க, தயவு செஞ்சு வெளியே போடுங்க தம்பி. அப்படி எப்பயும் சொல்லுவீங்களே, அதையாவது சொல்லுங்க. ஹெல்ப் பண்றேன்னு தாங்க சொல்றேன், அதுக்கு ஏங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? சரிங்க, நீங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் என்னங்க பண்ண முடியும்? அசோக், நான் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். இதையா நான் சொல்றது, நான் சொல்றது கேள. அந்த போனத்தோட அப்பா சேட்டு தான் என்ன கடத்தி வச்சிருக்காரு. நான் இப்ப எங்க இருக்கேன், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பதியா, எப்படியாவது நீ இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி உடனே இந்த இடத்துக்கு வந்துருங்க. என்னடி சொல்ற, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. லட்சுமி அண்ணா, என்னமா இப்பதான் நம்ம அசோக் மாப்ல போன் பண்ணாருன்னு அவர் அந்த சேட்டு தான் அடைச்சு வச்சிருக்கானா? நாம இங்க இருக்குது விட சென்னைக்கு போனா சரியா இருக்கும். அன்னைக்கு நான் சொன்னேன் ரெண்டு அசோக் பார்த்தேன்னு, நீங்க தான் யாரும் நம்பலையா? இப்போ என்னாச்சுன்னு பாத்தீங்களா? ரெண்டு அசோக் இல்ல சொல்லி அண்ணே, அது அசோக்கோட அண்ணன் கௌதம். சின்ன வயசுலயே அவர் காணாம போயிருக்காரு. இதெல்லாம் உங்க அம்மா சொல்லிட்டாமா? காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேங்க. ஐயோ, நான் சத்தியமா யாருக்கு ஃபோன் பண்ணல. நான் சொல்றேன், யாருக்கு பேசல, பொய்யா சொல்றேன். வித்யா மேடம், நமக்கு அந்த ஃபோன் நம்பர்ல இருக்கிற லொகேஷன் இப்ப கிடைச்சிருச்சு. அங்க நாம இமிடியேட்டா கிளம்பி போகணும். வாங்க கிளம்பலாம். ஓகே மேடம், திரும்பவும் சொல்றேன், நினைக்காதீங்க. நீங்க சொல்ற இடம் சேட்டோட பங்களாவா தான் இருக்க முடியும். அந்த ஆளு ஹைதராபாத் மினிஸ்டரோட தம்பின்றாங்க. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல சார். தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் அவங்களை அரெஸ்ட் பண்றது என்னுடைய வேலை. முதல்ல அசோக் இருக்கிற இடத்தை கண்டுபிடிப்போம், மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இப்ப கிளம்பலாம். கான்ஸ்டபிள் வாங்க. ஓகே மேடம். சார், எதுக்கு சார் என்ன அடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன தைரியமா இருந்தா என் பசங்கள்ட்ட இருந்து செல் எடுத்து நீ பேசிருப்ப. அவங்க போன நான் சத்தியமா எடுக்கல சார், என்ன விட்டுருங்க சார். ராஸ்கல், அறிவு கிட்ட கும். சார், நம்ம செக்யூரிட்டி தான் சார். ஹலோ ஐயா. இல்ல ஐயா கிட்ட கொடுங்க. அந்த கொடுக்குறேன் சார். செக்யூரிட்டி பேசணுமா? ஆ சொல்ல ஐயா. போலீஸ் வந்திருக்காங்க ஐயா. போலீஸா? ஆமாங்க ஐயா. ஒரு நிமிஷம். ஏ மேனேஜர் சார், போலீஸ் வந்துடுச்சு. இவனை பேக் சைடு வழியா தூக்கிட்டு போயிடு. சரிங்க சார். போங்க. போகும்போது இவனை மயக்க மயக்க தூக்கிட்டு போ. சரிங்க சார். ஓகே ஓகே சார். ஏய் ஐயா, ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அவங்கள உள்ள அனுப்பு. சரிங்க ஐயா. ஹலோ, ஹெல்ப் மீ,
help me! Hey! பாத்தியா ராக்கி, வித்யா போலீஸோட வந்திருக்கா. போச்சு, எல்லாம் போச்சு. ஸ்வேதா, அங்க பாரு. அசோக் அவனுக்கு தூக்கிட்டு போறானுங்க. நடிக்காதீங்க சார், அசோக் நீங்க தான் ஜெயில இருந்து கடத்திருக்கீங்க. சீக்கிரம் தான் அவர் அடைச்சு வச்சிருக்கீங்க. சரிக்கு எல்லாம் உண்மையும் தெரியும். தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. அசோக் எங்க? இவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு புரியலையே மேடம். என்ன மேடம் நடக்குது உங்க டிபார்ட்மெண்ட்ல? ஹலோ ஹலோ, அவங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன ஆனாலும் நடக்கட்டும், இங்க என்ன நடக்குது? அரசியல்ல எங்க அண்ணன் ரொம்ப பெரிய ஆளு. எனக்கு அதெல்லாம் அவசியம் இல்ல சார். அசோக் எங்க? எனக்கு இனி எப்பவும் அசோக் எனக்கு கிடைக்க மாட்டாரு. கூல் பேபி, இன்னைக்கு நீ நினைச்சது நடக்கும். ஓகே, சிவரை நம்ப முடியாது மேடம். தயவு செஞ்சு ஒரு வார்த்தையை நம்பாதீங்க. மட்டும் இல்ல, ஒரு பொய்ய நிரூபிக்கிறதுக்கும் சாட்சி வேணும், ஆதாரமும் வேணும். அசோக் மட்டும் கடிச்சிட்டாருன்னா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும். என்ன சார் எப்படி பாக்குறீங்க? நீங்க சீரியஸா போன்ல பேசிட்டு இருந்து நான் பார்த்தேன். அப்பவே நினைச்சேன் ஏதோ பெரிய வேலை வந்திருக்குன்னு. அதான் ரெடி ஆயிட்டேன். பூனையை மடியில கட்டிட்டு சகனம் பார்த்த கதையா இருந்து இங்க பாரு. போற வழியில ஏதாவது டென்ஷன் பண்ண பாதி வழியிலே இறக்கி விட்டுருவேன். வாய பொத்திக்கிட்டு பேசாம வரணும், தெரியுதா? அங்கிள், நீங்க கார்ல கொஞ்சம் தள்ளி போய் வெயிட் பண்ணிட்டு இருங்க. ராக்கி அடியாளங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவனை ஏத்திக்கிட்ட நீங்க அங்கிருந்து கிளம்பிடுங்க. ஓகேம்மா. டேய், நாள் பூரா இங்கே தான் இருக்கணும். வரும்போது ஏதாவது சரக்கு பிடிச்சிட்டு வந்துருக்கலாம்ல? வரும்போது எங்கடா டைம் இருந்துச்சு? இப்போ போய் வாங்கிட்டு வந்துடலாம். சரி, யாராவது ஒருத்தர் தான் போக முடியும். நீ போறியா இல்லை நான் போட்டா? சரி, நானே போயிட்டு வரேன், நீ இங்கேயே இரு. சரி. மச்சான் மச்சான், டேய், அவன் தப்பிச்சு போறான்டா. டேய் டேய், நில்றா. டேய் வா மச்சான். டேய் அவனை புடிடா. டேய் புடிடா அவனை. டேய் நில்றா, ஓடாதடா. டேய் நில்றா. டேய் முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்பணும். சீக்கிரமா வாங்க அசோக், சீக்கிரமா போலாம். அசோக் போற வழியில நான் எல்லாமே சொல்றேன். நீங்க தப்பிக்கல அசோக், என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. அஃப்கோர்ஸ், உங்களை அந்த சேட்டு இருட்டு ரூம்ல அடைச்சு வச்சிருந்த மாதிரி அடைச்சு வைக்க போறதில்ல. என் வாழ்க்கையில என் மனசுக்குள்ள சிறை பிடிச்சு வைக்க போறேன். யோ சாமி, என்னையா என் மாப்பிள்ள ஒன்னும் வரல? வருவாயா? இரியா. ஏய் இல்லை, ஏய் இல்லை.
சுவாமி, ஸ்வேதா அம்மா சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டா நடக்கும்ல? இதுவும் சொதப்பாது இல்ல? யோ, வாய பத்திட்டு சும்மாறியா? வருவாயா? ஓட கையில மாட்டா. இப்ப என்னடா பண்ணுவீங்க? முடிஞ்சா புடிச்சு பாருங்கடா. மச்சான் என்னடா? மச்சான் பலே கில்லாடி மச்சான் அவன் கார்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். என்ன பிக்கப் பண்ண வண்டி வந்திருக்கு தெரியல? மாப்பிளையோ மச்சான் வண்டி நிறுத்தியா? ஏய் சாமி, குட்டு சும்மா போய் சொல்ல. யோ சாமி, நிலியா, யோ நிலியா, யோ சாமி குட்டு போகாதியா? யோ யோ நிலியா, யோ ஐயோ ஆட்டோ ஆட்டோ நிப்பாட்டு, ஐயோ நிப்பாட்டு நிப்பாட்டு. இத்யா அக்கா, இத்யா மாப்பிள்ள கிடைச்சிட்டா? ரெடி மாப்பிள்ளைய பாத்தியா? எதுக்கடி அழுகுற? சின்ன தெரியல எங்களால அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடிஞ்சது. போலீஸ் உதவியோட தேடி பார்த்தோம், எல்லாம் பண்ணியும் எங்களால அவரை. இப்ப என்ன பண்றது? இருக்கிற இடம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஆளை கண்டுபிடிக்க முடியலையே. அவரை எங்க கேக்குறீங்க? என்ன கேளுங்க. அசோக கடத்திட்டு போனது சாதாரண கடத்தல்காரங்க கிடையாது, ஹைதராபாத் மினிஸ்டரோட தம்பி. அவங்க செல்வாக்கு பாதாளத்துல இருந்து ஆகாய வர பாயும். வாங்க அசோக், உட்காருங்க. அசோக், ஸ்வேதா இங்க எதுக்கு? நம்ம நேர வீட்டுக்கு போயிருக்கலாமே. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு போயிடலாம். உட்காருங்க. அதெல்லாம் இருக்கட்டும் ஸ்வேதா. எனக்காக நீ இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்க நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ஸ்வேதா. இதை தவிர எனக்கு என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. ஒரு நிமிஷம் இருங்க அசோக், நான் ஜூஸ் ஏதாவது கொண்டு வரேன். இல்ல ஸ்வேதா, அதெல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம். ஒரு நிமிஷம் உன் போனை தரியா? போனா எதுக்கு? இல்ல வித்யாவுக்கு போன் பண்ணனும், எனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு ரொம்ப கவலைப்பட்டு இருப்பான். என்ன கல்யாணம் பண்ணதுல இருந்து அவளுக்கு கஷ்டம் மட்டும் தான் மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்க. யாருக்கு தான் கஷ்டம் இல்ல? ஃப்ரீயா விடுங்க அசோக். இல்ல ஸ்வேதா, உன் போனை கொடு. நான் வித்யாவுக்கு தப்பிச்சிட்டேன்னு போன்ல சொன்னாலாவது அவ கொஞ்சம் நிம்மதியா இருப்பா. இப்படி பண்ணிட்டீங்க, வேற என்ன பண்ண முடியும்? அங்கு எதிரியா இருந்தானே கொலையே பண்ணிருப்ப. அசோக் என் உசுரல பாதி. நான் கொஞ்சம் சூதானமா இருந்திருக்கணும். ஏதோ என்னோட பேட் டைம். அந்த பொண்ணை காப்பாத்த போய் நான் அடி வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. சரி அதெல்லாம் விடு. உனக்கு உண்மையிலேயே உன் பொண்ணு வேணும்னா போய் ராம தேடு. அவனை பிடிச்சனா உன் பொண்ணு கிடைச்சிட போறா. டேய், நீ சொல்றது உண்மையா? நீ சொல்றத மட்டும் பொய்யா இருந்துச்சு. ஏயா, நான் தெரியாம தான் கேக்குறேன், நீ என்ன லூசா? டேய்,
சும்மா ஏன்னு கத்திட்டு இருந்தா ஒண்ணு நடக்காது, புரியுதா? இப்படி என்ன புடிச்சு என்ன கட்டி போட்டு வச்சிருக்கிறதுனால கூட எந்த லாபமும் கிடையாது. உங்ககிட்ட இருந்து போன் வரும்னு எதிர்பார்த்தேன். அவனும் போன் பண்ணல. எங்கம்மா இருக்கீங்க? தாத்தா, நாங்க இங்க சென்னையில தான் இருக்கோம். அந்த பொண்ண தேடிட்டு இருக்கோம். அது சரிமா. அசோக் என்ன பண்றான்? அவங்கிட்ட பேசணும் போல இருக்குமா. அவனை கொஞ்சம் கூப்பிடுமா. அசோக்க கூப்பிடு, பேசணும்ன்றாரு. நான் அவர்கிட்ட என்னத்த சொல்லுவேன்? அவர் கிடைக்கிற வரைக்கும் பெரிய சிக்கல் தாம்மா. எப்படி அவரை கண்டுபிடிக்க போறேன்? யார் மூலமா அது நடக்க போதுன்னு தான் எனக்கு புரியல. வித்யா, வாங்க வாங்கப்பா, வாங்க உள்ள வாங்க, உட்காருங்கப்பா. இல்லம்மா பரவாயில்ல, பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். அசோக் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லப்பா, அவர் இருக்கிற இடம் வரைக்கும் கண்டுபிடிக்க முடிஞ்சது, ஆனா ஆளை கண்டுபிடிக்க முடியல. என்னம்மா சொல்ற? இது பாருமா, அந்த செட்டு ரொம்ப பெரிய ஆளு, நினைச்சத சாதிக்காம விட மாட்டான். ஸ்வேதா, என்னடி இது? கொஞ்சம் அமைதியா இருங்க, அப்புறமா சொல்லு. அங்கிள், சரியா கட்டிட்டு வாங்க. ஓகேம்மா. ஸ்வேதா, இதுக்கடி இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க? தெரிஞ்சதானே? பின்ன அசோக் ஏன் ப்ராப்பர்ட்டின்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? தங்கம் மாதிரி வைரம் மாதிரி பெட்டிக்குள்ள வச்சு அவரை பாதுகாக்க போற மம்மி. உனக்கு பைத்தியம் தாண்டி பிடிச்சிருக்கு. இப்ப அவன் கண்ணை முழிச்சு வித்யா எங்கன்னு கேப்பான். பத்தாததுக்கு நேத்து வரைக்கும் அவன் கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சிருக்க, அத மறந்துடாத. நான் நல்லவதா மம்மி? நான் நல்லவதா? ஐ மீன், எனக்கும் என் மனசாட்சிக்கும். கடவுளே, எனக்கு வேண்டியத செய்யறதுக்கு யாரும் தயாரா இல்லனா எனக்கு வேண்டியத நானே தான் செஞ்சுக்கணும் மம்மி. தட்டற கதவை திறக்கலனா தட்டி தட்டி சோர்ந்து போய் விட்டுட்டு போற ஆளு நான் கிடையாது. முட்டி மோதி உடைக்கதான் பாப்பேன். முடியலனா மொத்தமா அழிச்சிட்டு போயிடுவேன். சரி, என் பொண்ணு எங்க? மறக்காம உண்மையை சொல்லு, என் பொண்ணு எங்க? வித்யா நம்ம வீட்டுல தான் தங்க போறா. மாடியில உன் பெட்ரூம் பக்கத்துல கெஸ்ட் ரூம் இருக்குல்ல, அங்க தங்க வச்சிருக்க. கெஸ்ட் ரூமா? அதுல பழைய சாமான்லாம் போட்டு வச்சிருக்கேன், ரொம்ப டஸ்டா இருக்கு. அந்த ரூம் இல்லனா என்ன? வித்யா ஏன் ரூம்ல ஏன் கூட இருக்கட்டும்? நீ காஞ்சிபுரத்துல இருந்து சென்னைக்கு வந்திருக்க, ரொம்ப டயர்டா இருப்ப. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா? இங்க தங்கிக்கோ. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சீக்கிரமே ஃபங்க்ஷனுக்கு வந்துடு.
நீ முன்னாடி நின்னதா என்கேஜ்மெண்ட். சரியா, நான் வரேன். கோச்சப்படாம சாப்பிட வித்யா, இதுவும் ஓ வீடு மாதிரிதான். காசு மேல கை வச்ச எச்ச நாய் ஜமாலுதீன், உனக்கு எப்படி தெரியும்? யார் சார் அவரு? ஆசிப் கடை பிரியாணி ஓனர்களா?